ஊர்ல உள்ள பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அம்மா கிட்ட அடி வாங்கி இறந்து போன அப்பாவோட ஆசை, அவரோட ஆசை என்னன்னா, உயிரோட இருக்கிற என்னோட பேரில் ஒரு மெமோரியல் எவர் ரூலிங் குஸ்தி போட்டி நமது சுத்து வட்டாரத்தில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் குஸ்தியும் பல தற்காப்பு கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு வந்துள்ளது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாததுனால இப்ப கொஞ்ச நாளா எனக்கு எதிராக சில பெண்கள் எல்லாம் என்ன பத்தி பின்னாடி தப்பு தப்பா புரணி பேசினதுனால நான் பின்வாங்கி விடுகிறேன். அந்த பொன்னான வாய்ப்பை இந்த குஸ்தி போட்டியின் சாம்பியனுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குஸ்தி போட்டிக்குண்டான ஃபைனல் இதோ உங்கள் முன்னாடி நடைபெறப் போகிறது. குஸ்தி போட்டியாளர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். காதலிச்ச பையன் ஏமாத்திட்டு போன கோவத்தை ஒரு நல்ல புருஷன் ஏமேல காட்டின ராட்சசி. அப்ப இந்த அடியாளுகளை செட் பண்ணது நீங்க தானே முதலாளி? வேற யாரு முதலாளி? நீங்க பண்ணதுதானா? நம்ம சங்கத்துக்காக நான் வச்ச அடியாளுங்க தான் அவங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டியா? இவங்க கூட சேர்ந்து சுத்துறதுக்கு வயசு பையன் நினைப்பா? அடிக்காதீங்க, நானே போயிடுறேன். ஆமா, என்ன அடிக்காதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். முதலாளே உள்ள ஏதோ உடஞ்சு போன. உன்னோட பங்க நான் வீட்டுல குடுக்கறேன். நீ பொண்ணுங்களுக்கு எதிரா அடியால செட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியா? சொல்றா. நான் இல்ல, நான் இல்ல. என்ன சொல்றது? பின்ன யாரா செஞ்சது? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணமான அடியாளுங்க யாரு? என்னதான் இருந்தாலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியே போக முடியும். மாதவி மேடம், பக்கெட் விளக்கு மாறலாம் இவங்க கிட்ட எடுத்து கொடு. ஸ்டேஷனை சுத்தி பெருக்கி கிளீன் பண்ணட்டும். சரி மேடம். பாத்ரூம் மட்டும் கழுவாம போனீங்க மேடம். கண்டிப்பா கழுவி விட்டுதான் மேடம் போவோம். பயந்து உங்க மேல ஏறி வந்துட்டேன். சத்தியமா அம்மா, சத்தியமா கஷ்டப்பட்டு செஞ்ச கஞ்சி எந்த பூனைக்கும் ஒரு காலம் வரும். கொஞ்சம் கைய மடக்கிவே. அந்த நியூஸ் வீடியோட கிளிப்பு ரொம்ப பெரிய வைரல் ஆகணும் கடவுளே. எப்படியாச்சும் ஒரு செலிபிரிட்டி ஆயிடணும். மீனாட்சி, மீனாட்சி, மீனு சொல்லி தொல. நமக்கு ஒரு குழந்தை வேணாமாடி. பார்த்து பொறுமையா குழந்தைய பெத்துக்கிட்டா போதும்னு பஞ்சாயத்தோட தீர்மானம். அது எப்போ வந்தது புது தீர்மானம்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயல்படுத்தினாங்க. அதெல்லாம் சரி வராது. குழந்தை பெக்கறத பத்தி பஞ்சாயத்துல முடிவு பண்ணா இதெல்லாம் ஆம்பளைங்களோட உரிமை இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா படுக்கறியா? இந்த ஊருக்கும் நல்லது நடக்கூடாது, எவனுக்கும் நல்லது நடக்கூடாது. என்ன
என்னன்னு கேட்டேன். எனக்கு இங்க ஒரு கட்டி, அது அங்கே இருந்து அங்கே சரியாயிடும். நாங்களே இங்க கடுப்புல இருக்கோம், இவருக்கு வந்துருச்சாங்க கட்டி. வேலைக்கவலையா, எல்லாம் இந்த அடியாளுங்க பண்ண வேலை. இல்லைன்னா அப்பப்ப ஏதாவது நடந்திருக்கும். சே, அட கடவுளே, பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம முதலாளிக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னைக்குதான் ஒரு நிலைகள் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு எதிரா இப்படி ஒருத்தனை இறக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தலுங்க தலுங்க. ஆமாமா, அவன் நமக்கு எதிரிதான். கொஞ்சம் எந்திரிச்சு வாயத்தரப்பா, இதுல சோடாலாம் கலக்கல. என்ன மருந்து மாத்திரம் கொஞ்சம் அதிகமா வாங்கணும். அப்படி அடிவாங்க நாங்க நின்னதானே, அதுக்குதான் கடவுள் எனக்கு ரெண்டு கால் குடுத்துருக்காரு. அங்க இருந்து ஓடிடுவான்ல, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனாதானே அவன் அடிப்பா. அப்படிதான் நானும் கூட வரேன். என்ன ட்ரெயின் ஏதாவது வந்தா தலை வச்சு சாவலாம்ல. இதெல்லாம் ஒரு சங்கம், இதுக்கு ஒரு முதலாளி வேற. முட்டை வேணுமா? முட்டை மரியாதைய போயிடு. இப்ப எங்களுக்கு முட்டை அவசியமா? முட்டை விக்க வந்துட்டா நீ போடி. வேணுமே அவங்க வந்து கேட்டுட்டு போறான். அந்த குஸ்திக்கார வந்திருக்காங்க திமுரு. கரெக்ட் தான், அவனை இங்க ரொம்ப நாள் தங்க விடவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரட்டிடணும். பொண்ணுங்க எந்த தற்காப்புகளையும் படிக்க வேண்டாம், எதுவும் கத்துக்கவும் கூடாது. இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு? உன்னோட ஐடியாவை நீயே வச்சுக்க, நான் ஆரிவால வாழ்றவ. அதனாலதான் நீ ட்ரைனிங்க்கு போகலையா? ஆமா, ஆரிவாலிங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. போய் வேலைய பாரு, போ. அதானே இந்த ஊரோட பிரச்சனையே. ஹலோ, நான் ஊரே வச்சிருந்த அந்த கடலை பருப்பு எங்க? நான் இப்ப இங்க என் ஜட்டிய துவைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கடலை எங்க? அது இந்த சுத்தமான ஆட்டுப்பால். ஆசையா வளர்த்த கோழி மசல் வர வேண்டாமா? மசல் எனக்கு சத்தியம் வேணும்ல. இங்க பாரு சந்திரு, அப்புறம் சுருட்டு முடி. நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கிக்கலாம். நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்த ஆம்பளைங்க. ஆசை ஆசையா சமைச்ச கோழிக்கறியும் ஆப்பா சாப்பிடு சாப்பிடு. இங்க பாரு, நீ தைரியமா இருக்கணும். பாருவன் நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். நடக்கும் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்? சூரியனை அஸ்தமிக்காத இந்த பொம்பளைங்க அதிகாரத்துக்கு முடிவு கட்டணும். நீ உதவி பண்ணணும். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பிரசிடென்ட்டோட அந்த சீட்டை நான் ஒரு வாட்டியாவது அனுபவிக்கணும். ஆம்பளை நான் யாருன்னு நான் அவளுக்கு காட்டியே ஆகணும். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாயும் காட்டல, இனிமே. டேய் டேய், போதும் போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாத. எல்லா சொத்தையும் நம்ம சங்கத்துக்காக செலவு பண்ணி இவ்வளவு வருஷமா சோறு போட்ட எனக்கு நீ குடுக்கற மரியாதை தானா? என்கிட்ட இருந்து விட்டு போன அந்த ஆண் உரிமைய திருப்பி வாங்குற பாரு. டேய் ஊத்ரா, இன்னொரு கிளாஸ். எந்திரிங்க பைரவ், எந்திரிங்க பைரவ வந்து நிக்கிறான்னு சொல்றேன். அங்க யாருமே இல்லையே, பார்த்தேன். அங்கதான் நின்றுட்டு இருந்தான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மா தூங்கிட்டு இருந்த எழுப்பிட்டு இருக்க? இல்ல இல்ல, நான் பார்த்த. ஒருவேளை பைரவன் வந்திருப்பானோ? வந்தாலும் ஆம்பளை ஒண்ணும் பண்ண மாட்டான்ல. என்னாச்சு?
என்னங்க என்னங்க, எனக்கு இப்ப தோணுது நமக்கு ஒரு குழந்தை பெத்துக்கலாமான்னு. இப்ப என்ன சொன்ன? அது என்னன்னா, நீங்க எப்பவும் என்கிட்ட கேப்பீங்கல்ல இன்னொரு குழந்தை வேணும்னு. அப்ப ஊர் பஞ்சாயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் இப்ப பஞ்சாயத்துலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னோட விஷயமும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற? ஆமா, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா?